ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கரை பிடிக்காமல் இருக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாழைப்பூ எப்படி வந்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்துக்கிட்டே நான் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த வாழைப்பூ பொரியல் வாரத்துக்கு ரெண்டு தடவை சமைச்சு சாப்பிட்டு வந்தோன்னா மூளை பிரச்சனையை கட்டுப்படுத்துது, பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வர பிரச்சனைகளையும் சரி செய்யுது, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு உடம்புக்கு தேவையான இன்சுலின் சுரக்க செய்யுது, அதனால் நம்ம சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். குழந்தை இல்லாதவங்களும் இந்த வாழைப்பூ பொரியல் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இப்போ வாழைப்பூ சுத்தம் பண்ணியாச்சு, நைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூட உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ சில வாழைப்பூ வந்து கசப்பு தன்மையோடு இருக்கும், அதுக்கு நீங்கள் இது கூட மோர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கசப்புத்தன்மை போயிடும். நல்லா கலந்து விட்டாச்சு, ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம். வாழைப்பூ பொரியலுக்கு தேவையான பொருள்: வாழைப்பூ, முருங்கைக்கீரை, வெங்காயம், காஞ்ச மிளகாய், தேங்காய், உப்பு, எண்ணெய், மஞ்சத்தூள், இடித்த சோம்பு சீரகம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாயிச்சு, காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இது கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிக்குது, வாழைப்பூ சேர்த்துக்கலாம். கூடவே முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள். வந்து சோம்பு சீரகம் வந்து 1-2 உடச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டாச்சு, 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல்.